Namaskaram, Sri Gurubhyo Namaha. First of all, introduce panninde konjam ellara vida na vayasla kammiya irukanaala adu konjam mariyada nimithama irukum nenikiren. First of all, idu organize panna ella organizers ku enoda manamarnda nandri. Senior meditation teachers Patriji, Patriji oda wife Swarnamala Patriji ma'am, Aruna ma'am, Sunita ma'am, senior teacher ellarkum first enoda nandri sollikiren. Naanume இந்த ஜேர்னியில் வந்து ஒரு ப்ராசஸில் தான் போயின்ட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு எடுத்து சொல்கிற அளவுக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. பட் நான் லூயிஸ் எல்ஹே மெத்தடில் ட்ரெயின் ஆனதுனால அதில் சில பாயிண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன். மற்றபடி நல்லா இருந்தால் எடுத்துட்டு எல்லாருமே இதை ப்ராக்டிஸ் பண்ணால் இட் இஸ் குட் ஃபார் அஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு பட்டிமன்றமில் ஒரு ஸ்பீச் கேட்டேன். அதில் எஸ் வி சேகர் சாரோ கிரேசி மோகன் சாரோ எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, அவர்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட் வந்து சொன்னாராம், எனக்கு வந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்குப்பா, என்ன ப்ராப்ளம் உனக்கு அப்படி அப்படின்னு கேட்டபோது, என் பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அதுக்கு ஒரு 10,000 ரூபா தேவைப்படுது, வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வருது அதுக்கு செலவு இருக்குது, அதுக்கு ஒரு 10,000 ரூபா தேவைப்படுது, ஒய்ஃப் வேறு பட்டுப்புடவை வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க காஸ்ட்லியாக, அதுக்கு ஒரு 10-15,000 ரூபா தேவைப்படுது, நான் ஆல்ரெடி ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன், அந்த டேட் முடிஞ்சு போச்சு, வந்து வந்து கேட்குறாங்க அவங்களுக்கு ஒரு 10,000 ரூபா கொடுக்கணும், என்னோடய அப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவருக்கு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு ஒரு 10,000 ரூபா தேவைப்படுது, எவ்வளோ பிரச்சனை இருக்குது பார்த்திங்களா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாராம். அதுக்கு கிரேசி மோகனும் எஸ்பி சேகர் எனக்கு சரியான அமலை அவர் சொன்னாராம், இல்லைப்பா உன் பிரச்சனை என்னென்னா உனக்கு ஒரு 75,000 ரூபா தேவைப்படுது, ஒரே பிரச்சனை தான், அதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸ்பிளிட் பண்ணி இந்த 10,000 ஒரு பிரச்சனை, அந்த 10,000 ஒரு பிரச்சனை, இந்த 10,000 ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம பிரச்சனைகளை வந்து ஒரு பெரிய பிரச்சனையை குட்டி குட்டியாக ஸ்பிளிட் பண்ணி அதில் நமக்கு வந்து ஒரு சுகம் கிடச்சிடுது. இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் நான் ஃபேஸ் பண்ணுறேன், இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு தெம்பு இருக்குது, அது ஒரு பாயிண்ட், இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் எனக்கு இருக்குது, இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் நான் ஃபேஸ் பண்ணுற சுச்சுவேஷனில் இருக்கேன்னு செல்ஃப் பிட்டி பண்ணுறோம் இல்லைங்களா, அது ஒரு பாயிண்ட். ஸோ லூயிஸ் எல்ஹே இவங்க ஃபிலாசபி படி நமக்கு எல்லாருக்குமே 6 ப்ராப்ளம் தான். என்னென்னா பர்சனல் ப்ராப்ளம், நமக்குள்ளே இருக்க பர்சனல் ப்ராப்ளம் தான் மிச்ச ப்ராப்ளம்ஸ் எல்லாம் விட பெரிய ப்ராப்ளம். ஏன்னா என் ஹார்ட் ஒன்று சொல்லும், என் மைண்ட் ஒன்று சொல்லும், கொஞ்சம் தியானம் பண்ணோம்னா நம்ம இன்ட்யூஷன் ஒன்று சொல்லணும், எல்லாம் அட் அ டைம் ஒரே பாயிண்ட்டை சொல்ல வேற சொல்லாது, இது ஏ சொன்னால் அது பி சொல்லும், இது பி சொன்னால் அது சி சொல்லும். ஸோ இன்டர்னலாக நம்ம அண்டர்கோ பண்ணுற நமக்குள்ளே நிறைய தாட் ப்ராசஸ் ஓடிட்டே இருக்கும் இல்லைங்களா, அது ஃபஸ்ட் ப்ராப்ளம். அது பாசிட்டிவாக இருந்தால் ஓகே, நெகட்டிவ் இருந்தால் நாட் ஓகே. ஸோ அது ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். அடுத்தது ஹெல்த், ஒரு குட்டி குழந்தையிலேருந்து ஒரு வயசான தாத்தா வரலும் எல்லாருக்கும் ஒரு இஷ்யூ வருது, சைனஸ்லேருந்து சளியிலேருந்து வைரல் ஃபீவர்லேருந்து கேன்சர்லேருந்து கொலஸ்ட்ரால்லேருந்து ஹார்ட் அட்டாக்லேருந்து நமக்கு குட்டி ப்ராப்ளம்லேருந்து பெரிய ப்ராப்ளம் ஹெல்த் இஷ்யூஸில் வருது. அடுத்து வெல்த், ஒன்று நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு என் கையில் காசு இருக்கிறதில்ல, அப்படி இல்லாட்டா வர காசு எப்படி போகிறதுனே தெரியறதில்ல, இல்லைன்னா எனக்கு எப்போ பாரு ஒரு பற்றாக்குறை இருக்குது, இது வெல்த்தில் ஒரு ப்ராப்ளம். சக்ஸஸ், நான் வந்து உழைக்கிறேன் ஆனால் எனக்கு அந்த பலனே கிடைக்க மாட்டேங்கிறது, நான் எழுதி வாங்கின்னு வந்தது அவ்வளோதான், அந்த ஒரு புலம்பல் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாருக்கும் அந்த சக்ஸஸில் ஒரு ப்ராப்ளம் வரும். கரியர், நான் என்னமோ எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஆனால் நான் என்னமோ பண்ணிகிட்ருக்கேன், இப்போது இந்த கோவிடில் நிறைய டீச்சர்ஸ்லாம் போய் வேற என்னென்னமோ வேலை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதெல்லாம் ஒரு நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணாத முடியாத அளவுக்கு ஒரு டேர்ன் கொண்டு வந்துடும் நம்ம கரியரில், நம்ம லைஃப்பில், வெல்த்தில், ஹெல்த்தில், எல்லாத்துலேயும். ஸோ கரியர் வந்து ஒரு ப்ராப்ளம். அடுத்து ரொம்ப மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னென்னா ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம். ரிலேஷன்ஷிப்புங்கிறது ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் கிடையாது, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படி கிடையாது, ஒரு அம்மா குழந்தை, அப்பா குழந்தை, ஹஸ்பண்ட் ஒய்ஃப், நான் என்னோடய சிஸ்டர், நான் என்னோடய பக்கத்தில் இருக்க நெய்பர், இல்லை நான் ஒர்க் பண்ணுற பிளேஸ், இல்லை நான் ஏதாவது ஒரு குரூப்பில் இருக்கேன்னா அந்த குரூப் கூட. இப்போ ஒரு குட்டி குழந்தை எடுத்தால் அது ஸ்கூலில் அதுக்கு இருக்க ஃப்ரெண்ட்ஸ், அங்கே ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் அது ஒரு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், ஓ என் ஃப்ரெண்ட் எனக்கு சாக்லேட் கொடுக்க மாட்டேங்கிறா, அந்த குழந்தைக்கு அது பெரிய ப்ராப்ளமாக இருக்கும், நமக்கு அது சில்லியாக இருக்கும், ஓ என் டீச்சர் என் கையில் ஸ்டார் போட மாட்டேங்கிறாங்க, அதுக்கு அது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்கும், நமக்கு சில்லியாக இருக்கும். நம்மளோட லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற இந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமே நம்ம ஒரு 10-20 இயர்ஸ் கழித்து திரும்பி பார்த்தா இந்த விஷயத்துக்கு நம்ம எதுக்கு அவ்வளோ தலைக்கு எடுத்துட்டோம் அப்படின்னு ஃபீல் ஆகும். ஸோ நம்ம எல்லாருக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூ கண்டிப்பாக இருந்தே தீரும். அண்ட் நிறைய நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளேயோ இன்லாஸ்குள்ளேயோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்துட்டே இருக்கும், இது ஒரு ரிலேஷன்ஷிப் இஷ்யூ. ஸோ லூயிஸ் ஹே ஃபிலாசபி படி நமக்கு மொத்தமாக இருக்கிறது 6 ப்ராப்ளம் தான். தியானம், ஆன்மீகம், பிரமிட் ஆற்றல், சுவாத்தியாயம், சைவ உணவின் மகத்துவம் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள PMC தமிழ் சேனலை கண்டு மகிழுங்கள். இந்த வீடியோவை ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து வரும் வீடியோக்களை பார்க்க கீழே உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்கள்.